இப்போ இருக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஒரு நடிகரை புக் பண்ணும்போதே மொத்தமாக மூணு படத்துக்கு சேர்த்து புக் பண்ணிடுறாங்க. இந்த வழக்கத்தை கலைப்புலி எஸ் தானு தான் முதல்ல தொடங்கி வச்சார். அவரை பின்தொடர்ந்து இப்போ இருக்க தயாரிப்பாளர்களும் அதே போல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஸ்வாசம் திரைப்படத்தை தயாரித்த சத்யஜோதி நிறுவனம் சிவகார்த்திகேயனை கதாநாயகனாக வச்சு மூணு படங்களை தயாரிக்க இருக்காங்க. அதற்காக ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அதில் முதல் படத்தை ராஜஸ்தான் படத்தை இயக்குன ராம்குமார் இயக்க இருக்காரு. அதுக்கு அடுத்த படத்தை இயக்குறதுக்காக ஓமை கடவுளை படத்தை இயக்குன அஸ்வந்த் மாரிமுத்து கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனால் அஸ்வத் மாரிமுத்து ஏற்கனவே சிம்பு கிட்ட கதை சொல்லி ஓகேவும் வாங்கிட்டாரு. அதனால் சிம்பு படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்தை இயக்குவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதனால் சிவகார்த்திகேயனுக்கு நோ சொல்லிட்டாரு அஸ்வத் மாரிமுத்து. இப்போ சிம்புவை வச்சு தான் படத்தை இயக்க போகிறாராம் அஸ்வத் மாரிமுத்து. அஸ்வத் மாரிமுத்து சிம்புவை வச்சு இயக்கிற படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக ரித்திகா சிங் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது.